ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும், சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க, அப்படி தான் இனி உங்களை சாய்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ப்பா வீடு கட்டி என் வீடு பாதியிலேயே நிற்கிது, வாடகை வீட்டில் குடியிருக்கும், நான் சொந்த வீட்டுக்கு புது வீடு கட்டி குடி போகணும் சாய்ப்பா, அதுக்கு வெளில கொடுத்துருக்குற அமௌண்ட் எல்லாம் வரணும், அதே போல் பேங்க்கில் லோன் போட்டிருக்கிறேன், அந்த லோன் மிக விரைவில் கிடைக்கணும் சாய்ப்பா, அதுக்கு நீங்கள் தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுத்து வாடகை வீட்டில் குடியிருக்கும், நான் புது வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு குடி போகணும் சாய்ப்பா, அந்த அற்புதத்தை நிகழ்த்துங்க சாய்ப்பா, என் மகன் மகளுக்கு திருமண வயது அதிகமாயிட்டே போகுது, திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா, அதே போல் எனக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை, பல வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு குடும்பம் தலைக்க வாரிசு வேணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்ப்பா. ஒரு சாயன்பர் சொல்கிறாரு, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கும், ஒரு பெண் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பெண் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்ப்பா. நிறைய பேர் சொல்கிற ஒரே கமெண்ட் என்னென்னா, அரசாங்க பணி வேணும்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு அனைவருக்கும் அரசாங்க பணி கிடைப்பாருக்கு, நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். குரூப் 4, குரூப் 2 எஸ்ஐ, அதே போல் இது மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு பாஸும் பண்ணிட்டாங்களா, ஃபோன் வரணும், லெட்டர் வரணும், அதே போல் எனக்கு வந்து இன்னும் 2 நாட்களில் கூப்பிட்றேன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல் தான் நிறையா பதில் வந்திருக்கான். இவங்களுக்கு அனைவருக்கும் அரசாங்க பணி கிடைப்பிருக்கு, நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும் சாய்ப்பா. பேங்க்கில் இருக்கிற நகையை திருப்பணுங்கிறாங்க, அதாவது வழி பண்ணி கொடுங்க, லோன் போட்டுக்கிறாங்களா, அந்த லோன் அடைப்படணுங்கிறாங்க, வீடு விற்கணும்னு சொல்லிக்கிறாங்க, அந்த வீடு விற்பதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். இந்த கொடிய நோயின் தாக்கம் இருக்க அதிகமாகிட்டே இருக்குது, உலக மக்கள் அனைவரையும் இந்த கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றுங்க சாய்ப்பா. மிக விரைவில் வந்து உங்கள் அற்புதத்தை நிகழ்த்துங்க. உங்களை அனைவரும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துட்ருக்குறோம் சாய்ப்பா, இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்கும்போது நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தணும், நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பதிவை கேளுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அனைவரும் சாய்ப்பாவை முழு மனதோட நம்பிக்கையோட வேண்டுதலை வைக்கிறோம், ஆனால் அந்த நம்பிக்கையை இழந்துடுறோம். இழந்துட்டு அது நமக்கு பொறுமை பத்தலை, உடனே என்ன பண்ணிடுறோம், நான் வேண்டுனேன், நான் வந்து ஆனால் அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் சாய்ப்பா நமக்கு வந்து அந்த பலனை கொடுக்கறதே இல்லை. அதனால் இது நம்பிக்கை இருந்தால் முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 48 நாள் கறி சாப்பிடாமல் வீடு வாசலெல்லாம் சுத்தமாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னா நாம் ஒரு சில விஷயங்களை இழந்து செய்யும்போது உங்களுக்கு பலன் மிக அதிகமாக இருக்கும், மிக விரைவில் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வீடு வாசலாக சுத்தமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம், அந்த 3 நாட்கள் நான் என்ன பண்ணுறதுன்னா தப்பே இல்லை, அப்போ ஆண்கள் தாராளமாக இந்த தீபம் ஏற்றலாம். நீங்கள் என்ன பண்ணோம், காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 to 5 வீடு வாசலில் சுத்தம் பண்ணிவிட்டு வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு குளித்த பிறகு சாய்ப்பா பாதத்தில் அமர்ந்து 2 தீபம் ஏற்றிருங்க. ஏற்றிட்டு கொஞ்சம் பிரசாதமாக கற்கண்டு வச்சிடணும். வைத்த பிறகு கொஞ்சம் வேப்ப இலை 3 இலை மட்டும் வச்சுருங்க. வைத்து சாய்ப்பா பாதத்தில் கணவன் மனைவி இருவரும் அமைந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லி 108 முறை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்படி எழுதும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது போல் வழிபட்டு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 48 நாள் காலை எழுந்து 4:30 போது சாய்ப்பா பாதத்தில் நீங்கள் குளித்த பிறகு அமர்ந்துடணும். அமர்ந்து 2 தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லி
சொல்லிக்கிட்டே எழுதுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் ஸ்ரீ சாய்ராம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சாய்ப்பா, ஓம் ஸ்ரீ சாய்ராம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று வேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கணவன் மனைவி இருவரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த கற்கண்டை எடுத்து சாப்பிடணும். இப்படி செய்யும் போது 48 நாளில் நீங்கள் எப்படி நினைத்தீங்களோ அதே போல் அந்த அற்புதமான நாள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்யணும். கண்டிப்பாக வீடு வாசல் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து செய்யறதுங்கும் போது பலன் அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் முடிஞ்சால் விரதம் இருந்து கூட வழிபடலாம் சாய்ப்பா. ஆனால் உடம்பை வருத்தி மனசை வருத்தி தான் விரதம் இருந்து ஒன்று செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு சில விஷயம் நமக்கு கிடைக்கும் போது தாராளமாக நாம் வந்து ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்து கேட்டால் சாய்ப்பா மிக விரைவில் உங்களுக்கு வந்து அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுப்பார். ஏமா நம்ம வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தினம் தினம் எவ்வளவு வேதனையில் நீங்கள் அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு பேர் கமெண்ட் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நம்மனால இந்த விஷயத்துக்காக நம்ம குழந்தை பாக்கியம் ஒரு குழந்தை கிடைப்பதற்காக நாம் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லை. தாராளமாக நீங்கள் தாராளமாக விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 2 தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எத்தனை வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, பொறுமையோடு காத்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த பதிவை எல்லோரும் முழுமையாக கேட்டிருப்பீங்க. கேட்டிருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், இந்த கொடிய நோயின் தாக்கம் குறையணும் சாயப்பா அப்படின்னு சொல்லி முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நாம் தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.